ஜெயா டிஜிட்டல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் நந்தகுமார். நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் பைலட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்புலன்ஸ்க்குன்னு ஒரு டியூட்டி மொபைல் இருக்கும். அந்த டியூட்டி மொபைல் மூலிமா எங்கள் கால் சென்டர்லேருந்து கால்ஸ் கொடுப்பாங்க. கால்ஸ் கொடுத்த உடனே வித் பேரமெடிக்கோட அந்த ஸ்பாட்டில் வித்தின் 1 மினிட்குள்ளே வண்டி மூவ் பண்ணுவோம். இந்த மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்டோடைய கண்டிஷன்ஸ், லேண்ட்மார்க்கு, லொக்கேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வண்டி மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ண உடனே வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே சிட்டிக்குள்ளே எந்த லொக்கேஷன் இருந்தாலும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுக்கு போது இந்த பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். பேஷண்ட் என்ன கண்டிஷன்ஸ் இருக்காங்க, எந்த லேண்ட்மார்க் இருக்குங்க, இந்த லொக்கேஷன் இருக்காங்க எல்லாம் கேட்கும் போது ப்ராப்பரான டீட்டெயில் கொடுத்தா நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கான ட்ரை பண்ணுவோம். வணக்கம், என்னோட பேர் சின்னதுரை. நான் ஆம்புலன்ஸ் பேரமெடிக். ஸோ ஒரு பைலட், நான் ஆம்புலன்ஸ் பேரமெடிக். வித் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஆல்ரெடி ட்ரெயினர். ஸோ என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிஎல்எஸ், பிஎல்எஸ் வித் ஐடிஎல்எஸ். ஸோ ஏசிஎல்எஸ்னா அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட், பேசிக் லைஃப் சப்போர்ட் வித் இன்டர்நேஷனல் ட்ராமா லைஃப் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஃபியூஸ் முடிச்சிருப்போம். ஸோ எங்கள் பைலட் சொன்ன மாதிரி ஆப்டர் அங்கே ரீச் ஸ்பாட்டுக்கு நாங்கள் ரீச் ஆன போகிறோம் என்ன பண்ணுவோம்னா, ஸோ ப்ரீவியஸாகவே நீங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், மெடிசன் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, ஸோ உங்களுடைய வைட்டல்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் ஜிசிஎஸ், பிபி, பல்ஸ், சேச்சுரேஷன் எல்லாம் வித் சுகர் அதுவும் பார்த்துட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரி, முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்களோ, ஸோ அந்த மெடிசன் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதாவது எது சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆன உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, உங்கள் வீட்டில் நாங்கள் கேர் கொடுத்துறோம். ஸோ உங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனப்பறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நாங்கள் ரீச் ஆன உடனே உங்களுக்கு வீட்லேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுறது சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ தென் வந்துட்டு உங்களை என்ன மெடிசன் கொடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஷேப்பாக ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் இதெல்லாம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இப்போ எம்ஐ கேசஸ், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஸ்ட்ரோக், பக்குவாத பேஷண்ட் இவங்கெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து ஒன்ஸ் வந்துட்டு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 hours. ஸோ 12 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி உங்களுக்கு மெடிசன் கொடுத்தாகணும். ஸோ ஹார்ட் அட்டாக்கான மெடிசன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்குள்ளே கொடுக்கல, லேட் ஆயிடுச்சு அப்படி இல்லை டிலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போது ரொம்ப லாங்லேருந்து வரீங்க, ஏன்னா அந்த எம்எல் ஆங்கிலேருந்து வரீங்க, இல்லை உங்களுக்கு தனியாக ஓன் கார்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாது. ஸோ இன்கேஸ் இப்போ எங்களுக்கு ஆம்புலன்ஸ்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு க்யூ கார் ஷிஃப்ட் பண்ணி லைஃப் சேவ் பண்ணலாம். அடுத்து வந்து பக்குவாத கெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா, பக்குவாத கெஸ்ட் என்னன்னா கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 4.5 hours. ஸோ 4.5 மணி நேரத்தில் என்ன பண்ண அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து 4.5 மணி நேரத்துக்கு அதுக்கும் உங்களுக்கு மெடிசன், அதுக்கும் கொஞ்சம் மெடிசன் கொடுத்தாலும், ஸோ அதுக்கும் ஏர்லேயே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த 4.5 hours்க்குள்ள அவங்க அதுக்குள்ளே அவங்க டயக்னோசிஸ் பண்ணி சிகிச்சைகள்லாம் எடுத்து அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டிலே பண்ண, ஸோ அதுவும் டிலே ஆகாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப் சேவிங்காக தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம் சொல்ல, பட் இருந்தாலும் இதுவும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து நீங்களாக வரதை விட ஆம்புலன்ஸ்க்கு வந்தால் கொஞ்சம் சேஃப் அதுக்காக சொல்லுவேன். ஸோ தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இப்போ சமீப காலகட்டத்தில் COVID-19 கொரோனா பேஷன்ஸ் இல்லையா. ஸோ அந்த கொரோனா பேஷன்ஸில் ஸோ நாங்கள் எப்படி அந்த பேஷண்ட் நாங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் செக் பண்ண வேண்டிய சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்டம்ஸ் தெரியப்படும். எங்களுடைய ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணால், ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்ல நாங்கள் அங்கே போய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொரோனா பேஷண்டாலே ஸோ டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. அதுக்கான பிபிஇ பெர்சனல் ப்ரொடக்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிபிஇல நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போய் தான் அவங்கள பார்க்க முடியும். பட் நீங்கள் முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லலைன்னா எங்களுக்கு அந்த கேஸ் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியாது, எங்களுக்கு அந்த கேஸ் தெரியாது. ஸோ எங்களுக்கு அங்கே வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும், எங்களுக்கு கொஞ்சம் அவதி பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால சார் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் வந்துடும். ஸோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி அப்படின்னா சிம்டம்ஸே இல்லை, ஏசிம்டமேட்டிக் கொரோனா COVID-19 தான், ஸோ கேசஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா பேக்வர்ட் ஹிஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலியில் யாருக்காக இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வந்து வித்தின் ஒரு 4 days 5 days அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கும் போது உங்களுக்கும் வந்து பாசிட்டிவ், உங்களுக்கு வந்து ஸோ ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கூட நீங்கள் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய நீங்கள் தாராளமாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணிட்டு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சேஃபாக இருந்துட்டு உங்களே சேஃபாகவும் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து
இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அது நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கு ஆம்புலன்ஸ் நான் ஆம்புலன்ஸ் சொல்லாமல் நீங்கள் ஏதாவது சரி உங்களுக்கு ஒரு பச்சை ஒரு இது பயம் இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு திங்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டோலையோ இல்லை ஒரு ஓலோலையோ நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், நீங்கள் வந்து பப்ளிக்கே ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எது ஃபீல் ஹாஸ்பிட்டல் போகணும், கன்சல்ட் பண்ணணும், டாக்டரை பார்க்கணும், நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்லணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடைபெறியாக வந்துடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் சேஃப், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கொரோனா பேஷண்ட் வந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ராப்பும் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம், ஸோ உங்களுக்கு இல்லை ஷேப் தான் என்ன சொல்லுவாங்க, ஹோம் குவாரண்டைனில் இருந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ ஹோம் குவாரண்டைனில் சொன்னால் என்ன பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டா வெளியிட மாட்டாங்களே எப்படி போகிறதுல ஒரு தாட்டும் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் வந்து நான் பேஷண்ட் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறோம். ஃப்ரீடாக ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்களா, ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி கேஸ் எல்லாம் தெரியும். ஸோ தெரிஞ்சு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எங்களுக்கு தேவையான பேஷண்ட் பிடிக்கிட்டு உங்களுக்கு தேவையானது டெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு போட்டுட்டு ஸோ பேஷண்ட் வந்து உங்களை சேஃபாக எது பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் ஹோம் வீடு எங்கேயோ அங்கேயே போய் உங்களை சேஃபாக ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அந்த அதுக்கும் நாங்கள் வந்து ஸோ அந்த 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 வேலையும் நம்ம ஸோ அதுக்கும் நம்ம ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் தான் எடுத்து தான் இருக்கோம், சரிங்களா? ஸோ ஒன் மோர் ஒன், நாங்கள் ஏன் இது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கேஸ் ஒரு வந்து சொல்லும்போது கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக சொல்லலை, இல்லை லொக்கேஷன் சரியாக சொல்லவே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ ஒரு ஆர்டிஐ ஆகுது வச்சுக்கோங்க, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காரில் போயிட்டுருங்க, போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நியர்பை ஓல்டு மகாபலி ரோடு, ஸோ அங்கேயே ஒரு லொக்கேஷன் சொல்லாமல் ஜஸ்ட் இங்கேயோ இந்த ஒரு எக்ஸாக்டாக சொல்லாமல் அரண் கோவளத்தில் கிட்ட இருக்கும், நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு அதாவது நம்மளோட ஒரு கரெக்டான லொக்கேஷன் தெரியாது, கரெக்டான ஸ்பாட் இந்த ஸ்பாட்னா இந்த ஸ்பாட் இல்லைன்னா கொஞ்சம் தயவு செய்து எங்கள் பைலட் சொன்ன மாதிரி நாங்கள் 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடும். நாங்கள் வண்டிக்கு நீங்கள் கால்ஸ் கொடுத்தாலே வித் நியர்பை உள்ள வெஹிக்கிள் தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம், 15 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு அந்த ஒரு செகண்டாவது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வேறு யாரும் நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு நாங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அடுத்து வந்துட்டு ஸோ இன்னொரு செகண்ட் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக கம்ப்ளைண்ட்ஸ் தரல. ஸோ எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக கூட ஒரு கேஸ் ஒன்று போனோம், ஜஸ்ட் போய் பார்த்தோன்னா ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிவ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன, பேஷண்ட் வந்து கொலாப்ஸாக இருந்தாங்க. ஸோ கொலாப்ஸாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முன்னாடி சொல்லிடுவோம் இல்லையா, ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எடுத்துரும். இருந்தாலும் ப்ரீவியஸாக எங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து மொபைல் ஐசியு தான். ஸோ ப்ரீவியஸாக எல்லாமே இருக்கும். பட் இன் பிட்வீன் நான் அந்த ஒன்று ஒரு என்ன பண்ணலாம், டைட் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பெட் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கலாம், அரௌண்ட் உங்களுடைய ஹோம் இங்கே ஸ்பாட் மெயின் ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வர மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். அந்த இன் பிட்வீன் டைம் கூட நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளோ அந்த டயத்துக்கு தான். ஸோ நாங்கள் வந்து வந்து பார்க்கும்போது சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டேன், கொலாப்ஸ் ஆகிட்டேன்னு அது உங்களை பார்த்த உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நான் எடுத்து திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போகணும். ஸோ அந்த டைம் நான் சொல்கிறேன், திரும்ப அவரை எடுத்துகிட்டு வந்து திரும்ப அவரை எடுத்தோம், அவரை எடுத்துட்டு பையன் அவருக்கு தேவையான ஸோ ரொம்ப அன்ரெஸ்பான்ஸாக இருந்தார். ஸோ அவருக்கு தேவையான வென்டிலேட்டர் வித்து வந்து ஒரு ஹார்டே கரைச்சி வர ஹார்டே கரைச்சி சிபிஆர் அடுத்து ஜஸ்ட் ஏர்வே ஸோ ஆக்சிஜன் ஸோ எல்லாமே கொடுத்து ஷிப் பண்ணோம். ஸோ நம்ம ஷிப் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்ட்ரகிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக பேஷண்ட் ஷிப் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஸோ யூஸ்வலாக 8 கிலோமீட்டர்னால் அவ்வளோ ஃபோர் வீலரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை 6 மினிட்ஸ் போயிடலாம். பட் ஆனால் நாங்கள் வித் ஆம்புலன்ஸ்லேயும் சைரனுடைய 20 மினிட்ஸாக போராடும், 20 மினிட்ஸ் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது 20 மினிட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஆல்ரெடி எங்ககிட்டே மெடிசன் இருக்கும், பட் என்னால் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர் என்னால் முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரீவியஸாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெடிசன் தேவைப்படும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணணும், சீக்கிரமாக க்யூக்கு ரீச் ஆனால்தான் அது. ஸோ நானும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஃபர்தராக உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் அதுவும் நீங்கள். ஸோ அதுக்கு நான் சீக்கிரமாக போகணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் டிராஃபிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வழி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பப்ளிக் வந்து எங்களுக்கு ஓகே பரவாயில்ல, ஓரளவு முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுறீங்க, இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் கேட்டுக்கிறோம், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அதே மாதிரியும் திங்க் பண்ணுங்க, பஸ் நீங்கள் ஓரோவர் நாங்கள் ஷிப் பண்ணும்போதே நிறைய பேர் பேசுகிறீங்க, ஸோ உள்ளே இருக்கும் போது சொல்கிறீங்க வழி விட மாட்டேங்க அப்படின்னு. பட் வெளியே நாளைக்கு அப்புறம் வெளியே இருக்கிறதும் நம்ம தான், ஸோ நம்ம தான் வெளியே இருக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் திங்க் பண்ணி எல்லாருடைய எமர்ஜென்சியை புரிஞ்சுட்டு கொஞ்சம் வழிவிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரேஸ் வண்டி தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா நாங்கள் எங்கள் பைலட்டில் போய் கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக தான் போவோம், நாங்கள் எங்கே பிரேக் எடுப்போம், எங்கே கட் பண்ணுவோம். ஸோ சடனாக வந்து அவங்க தெரியாது, சடனாக பிரேக் ஒரு தரணும் 120 போயிட்டு சடனாக பிரேக் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆபத்து ஃபர்தர் எங்களால் உங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் வந்து எங்கள் சைடு கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்போம், நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ அதில் நிறைய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதையும் கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு
கால் பண்ணும்போது வந்து ஸோ நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் பர தனியாக போகிறத விட ஸோ இங்கே நாங்களே பார்த்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோலையோ இல்லை உங்கள் கார்லேயோ ஒரு எமர்ஜென்சி வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது. ஸோ எமர்ஜென்சி எல்லாருக்கும் எமர்ஜென்சியாக இருக்கலாம், ஆம்புலன்ஸ் போகிற மட்டும்தான் எமர்ஜென்சி இல்லை, எல்லாருக்கும் எமர்ஜென்சி பக்கத்தில் போகிறது தெரியாது. ஸோ ஆம்புலன்ஸில் வந்தீங்கன்னா அது ஒரு அவேர்னஸ், பேஷண்ட் எமர்ஜென்சி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கான அவேர்னஸ். ஸோ அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணும்போது தயக்கமில்லாமல் கால் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுறது ஸோ கால் பண்ணால் அது ஸோ அதாவது எந்தளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லிவிட்டேன். ஸோ அதை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.